ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் டேஸில் எப்படி நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் சர்க்கிள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு டிப்ஸை பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க டிப்ஸை பார்க்கலாம். சில பேருக்கு இப்போ என்ன, அவங்க ஃபேஸில் ஸ்கின்ல இந்த பிம்பிள்ஸ் வந்து பிங்கிஷாக மாறிடுது. கணத்தில், மூக்கில், தாடியில், நெத்தியிலலாம் அந்த மாதிரி இருக்குது. சில பேர் அது வந்து விரும்ப மாட்டாங்க. சில பேர் அந்த பிரேமம் சாய்பில் வந்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வெந்து போன ஸ்கின்னை மறுபடியும் வேக வைக்காதீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் சாப்பிடலாம். நான் சொல்கிறது இது தனித்தனியாக ஒவ்வொரு நாள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கும்பரை கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க, பப்பாவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே தோலை சீவிட்டு விதை இல்லாமல் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணும்போது பாலோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணணும். பாலை நல்லா திக்கான பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்கள், ஐஸ் க்யூப் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீஸ் ஆன வாட்டி டெய்லி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணலாம். பர்மனெண்ட்டாக இது போகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிங்கிஷ் கம்மியாகும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹவு டு கெட் ரிட் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ். சில பேருக்கு அந்த டார்க் சர்க்கிள் இருக்கிறது அவங்க கண்ணுக்கு என்னமோ அசிங்கமாக இருக்கும், ரொம்ப டார்க்காகவும் கண்ணு பொந்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பேய் கண்ணு மாதிரி இருக்கும். அவங்களுக்காக தான் இப்போ நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக எடுத்து கையில் கொஞ்சம் கசக்கிட்டு கண்ணுக்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம். இது 1 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடணும். பொட்டேட்டோவை கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாங்க, இல்லைனா அப்படியே கூட கட் பண்ணி வைக்கலாம். குக்கும்பரை கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லைனா அப்படியே கட் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். குக்கும்பர் தோல் சீவிட்டு விதை இல்லாமல் கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணும். இது நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் ஃபுல் நைட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபுல் டேவும் அப்ளை பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. பேஸ்ட்டை மட்டும் 1 மினிட்க்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது, அது சுருக்கம் விழுந்துடும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா பொமோகிரானேட்டை மாதுளம்பழ தோலை அதை காய வச்சு 3 நாள் காய வச்சு கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பனானா தோலையும் 3 நாள் நல்லா காய வச்சு கிரைண்ட் பண்ணியே அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அந்த நடக்கிற அந்த ரிசல்ட் ரியாக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணாமல் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் ட்ரை பண்ண நல்லதான் சொல்கிறேன், யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்பி நீங்கள் உடனே போய் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.